மனப்பெண்ணை வரவேற்பாங்க. இப்ப எப்படி எல்லாமோ கல்யாணம் நடக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உறவு முறைகள்ல திருமணம் நடக்கும், வசதி வாய்ப்புகளை பார்க்க மாட்டாங்க. பையனோட வீடு வசதி குறைவா இருக்கும், பெண்ணு வீடு வசதி அதிகமா இருக்கும். இருந்தாலும் உறவு விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த பெண்ணை வரவேற்கின்ற பொழுது, உங்க வீட்டுல ரொம்ப வசதி வாய்ப்போடு நீ இருந்த, செல்வ செழிப்போடு இருந்த, உனக்கு கேட்டதெல்லாம் உங்க வீட்டுல கிடைச்சது. ஆனால் அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லைன்னா கூட அன்பும் பாசமும் நிறைய கொட்டி கிடக்கு, கவலைப்படாத, தைரியமாக உன்னுடைய வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு கூப்பிடுவாங்க. பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன் மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், நல்ல பூ மனமும் பால் மனமும் எங்கள் வாசலில். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வாவா. இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது, பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது, அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. குணம் இருக்கும் குளமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வாவா. எதற்காக சொல்றேன்னா, வாழ்வியலோடு ஒட்டிய பாடல் தான் மெல்லிசை பாடல். ரெண்டு செய்தி நான் சொல்லி ஆகணும். கல்யாணம் ஆன பிறகு குடும்பம் நடத்தணுங்கய்யா. நடத்துங்க, யார் வேணாலும் எங்க நடத்துக்குள்ள நீங்க மணி அடிக்கிறீங்களே, எவ்வளவு அழகு. கணவன் சொல்லுவான், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருப்பேன். இது ஒவ்வொரு கணவனும் கடைபிடிக்க வேண்டிய அழகான வார்த்தைகள் கவியரசர் கண்ணதாசன். மனைவி சொல்வா இன்னொரு பாட்டில், எனக்கு எவ்வளோ நீ வெளியே போயிருக்கீங்க, வீட்டில் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தரால் ஒரு ஒரு பிரச்சனை, எதையுமே நான் மனசில் வச்சுருக்க மாட்டேன், நீ எப்போ வீட்டுக்குள்ள வருவேங்கிறத ஒரே ஒரு அந்த எண்ணத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு தான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பே, வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பே, கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல், என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, அதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. நீ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நடுவரவர்களே நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனை போராட்டம் இல்லாத வீடே கிடையாது. சண்டை இல்லாத வீடு எங்க இருக்கு? உடனே சமாதானமாகணும். அதான் வள்ளுவர் கடைசி குரலில் சொல்லியிருக்காரு, இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும், உடனே சரி பண்ணிக்கங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த குரல், சரி பண்ணிக்கணும்.
இதுதாங்க மெல்லிசில் அழகாக கொடுத்தார். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என் சம்சாரத்தில் சொன்ன ஐயா தான் சொன்னார், ஜனவரி மாதம் எதுக்கு கொஞ்சம் தயாராகிரு, சிங்கப்பூர் போகணுன்னார். ஓஹோ, ஒரு தமிழ் சங்க நிகழ்ச்சிக்காக வர ஜனவரி. ஆமாம், எதுக்கு ஒரு தயாராகிரு சொல்லியிருக்காரு. எனக்கு ஃபோனே பண்ணலையே. பண்ணுவார். சரி சரி, தயாராகிருன்னார். ஏற்கனவே நான் மலேசியா போகும்போது எங்கள் வீட்டம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க. அது உண்மைதாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே என்னை விட்டு, ஆமாம், என்னை விட்டு பிரிஞ்சு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுதாங்க. சரி, இப்போ ஐயா சொன்ன உடனே நான் என் சம்சாரங்கிட்ட போய் சொன்னேன், விசாலாட்சி அநேகமாக ஜனவரி மாதம் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும், அப்படி நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு. ஒன்றும் பண்ண மாட்டேன், சமைக்கும்போது ஒரு டம்ளர் அரிசி கம்மியாக போடுவேன்னா. வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊருக்கு வெளிநாடு போனப்போ தேம்பி தேம்பி எழுதாங்க. ஆமாம், இப்போ போகிறேன்னு சொல்லுங்கள், உழுந்து உழுந்து சிரிப்பாங்க. சிரிக்கல, ஒரு டம்ளர் அரிசி கம்மியாக போடுவேன். அவ்வளோதான், அரிசி கம்மியாக போடு, அவ்வளோதான். ஏன்னா இப்படி தான் இருக்குது நிறைய குடும்பத்தில். அது கவியரசர் ஒரு தீர்வு சொல்லுவாருங்க, சண்டை வரும் சச்சர் வரும், பேசாமலாம் இருக்காதுங்க, பேசலையா உடனே சமாதானமாயிடுங்க. ஒரு இப்போ ஒரு படத்தில் ஒரு காட்சி, கணவன் மனைவி மனசில் ஏதோ ஒரு சின்ன ஈகோ, பேசலை, மனசில் இருக்கிறதெல்லாம் மனைவிக்கிட்ட சொல்லணும்னு கணவனுக்கு எண்ணம், மனைவி அதே மாதிரி தான், ஐயோ இவர்கிட்ட இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியலையேன்னு தவிக்கிறாங்க ரெண்டு பேரும். அங்கே ஒரு நீதிபதி உங்களை மாதிரி, ஆனால் அவருக்கு 2 வயசு, அந்த நீதிபதி 2 வயசு, அவங்க பையன், அப்படி அவங்க நிற்க வச்சுட்டு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, காதல் சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பும் கூற இயலுமா கண்ணா. இப்படியே போயிட்டு இருக்கும் பஞ்சாயத்து, நின்றுகிட்டே போகும், முடிஞ்சிச்சு, இப்படியே போயிட்டே இருக்கும், முடியிற கட்டத்துக்கு வந்தாச்சு. உடனே கணவன் நினைச்சு பார்ப்பான், ஹே என்ன நம்பி வந்திருக்கா, எனக்கு வாழ்க்கப்பட்டவ, எனக்காக பல தியாகங்களை செஞ்சவ, இவகிட்ட போய் கோச்சிட்டு இருக்கலாமா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. எப்படி பார்த்தாலும் எந்த நிலையில் பார்த்தாலும் இந்த பாடல்லாம் இசையோடு கேட்கின்ற போது, அவசர அவசரமாக கேட்கும்போது தான் அந்த பாடல் இருக்கிற பொருள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, கொஞ்சம் நிதானமாக அப்படி கேட்கும்போது புரியுது. இது மனசை வருடி கொடுக்கின்ற பாடல்கள் என்று சொன்னால் மண்ணிசை பாடல்கள், தாளம் போட வைக்கும், ஆட வைக்கும், அசைய வைக்கும், ஒரு குதூகலத்தை உண்டாக்கும். ஆனால் ஒரு காதின் வழியாக நுழைந்து மறு காதின் வழியாக வெளியே சென்று விடும் மண்ணிசை, ஆனால் மெல்லிசை 2 காதுகளின் வழியாக உள்ளே நுழைந்து இதயத்தில் தங்கக்கூடிய பாடல்தான் மெல்லிசை என்று சொல்லி, மிக அற்புதமான, என்றைக்குமே என்னுடைய மனதை விட்டு நீங்காத ஒரு நிகழ்வாக நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வை எனக்கு வழங்கிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி, சிறப்பாக அமர்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அருமையா, திமிரி சதாசிவம் திமிரி எழுந்து வந்தார். என்ன பேச்சுப்பா, அவர் சொன்ன பாட்டெல்லாம் நியாயம்தான். கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒரே பாட்டுக்குள்ள குறுந்தொகை பாட்டு இருக்குது, ஒரே பாட்டுக்குள்ளே திருக்குறள் இருக்குது. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். எப்படி கொண்டு வந்து எது கூட சேர்த்து அப்படி ஒரு வேலை பார்த்தீங்க பாருங்கள். அதுதான் அதுதான் அது உங்களை கொண்டு வந்து பேச வைக்குது. முத்தமிழ் மன்றம் ஒரு அழகான செய்தியை சொன்னார், இப்படி காதல் பாட்டு இருந்தது, இது மெல்லிசையில் தான் இருக்குது, மண்ணிசையில் இருக்கா அப்படின்னு கேட்டார். மண்ணிசை அப்படிங்கிறது என்ன, நான் மெல்லிசைக்கு மண்ணிசைக்கு வித்தியாசம் ஒன்று சொல்கிறேன்.
இந்த சட்னி இருக்குல்ல, இப்போ மிக்சியில் அரைக்கிறாங்க, 8000 ரூபா 9000 ரூபா ச மிக்சி இருக்குமாம்மா. விடிஎம்னு ஒன்று வாங்கினேன் என் வீட்டு அம்மாவுக்கு, போன மாதம் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த மிக்சியில் தேங்காய் பத்தையெல்லாம் போடுறாங்க, அதுக்குள்ளே இந்த பொட்டுக்கல்ல தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டு அதில் தப்பான மூடி தெரித்து ஓடி எல்லாம் மேலெல்லாம் அடித்து மீதி இருந்தெல்லாம் போக திருப்பி போட்டு வாரி போட்டு அடித்து நல்லா பிடிச்சி அழுத்தி அரைச்சா சார் என் மனைவி. ஆனாலும் சாப்பிடும்போது ரெண்டு ரெண்டு தேங்காய் உண்டை உண்டையாக கிடக்குது. உண்டா இல்லையா? சத்தியமாக உண்டா இல்லையா? எடுத்து போட்டு சாப்பிட்ணும், எல்லாத்தையும் மென்று சூடு சொன்னாலும் மென்று சாப்பிட்றோம். ஏதோ நடக்குது, இது நடக்குதா இல்லையா? அப்போ கரெக்டாக சொல்கிறான்டா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த